மெகா கோ நீங்கள் நம்ப முடியாத தள்ளுபடி விலை சரி, போலந்தி அதாவது இலவச திட்டம் நிறைய பேசியிருக்கிறோம் பெண்களை வந்து குறிப்பாக அதுவும் சாதாரண ஒரு விளிம்பு நிலை பெண்களுக்கு பல சலுகைகள் அதுவும் இதில் வந்து இந்த இலவச பயண திட்டம்ன்றது அவனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்குன்றதெல்லாம் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் ஒரு நிர்வாக பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த இலவச திட்டம்ன்றது ஒருவேளை கேன்சல் அவுட் ஆயிடுதா இப்படி இந்த நிர்வாக பிரச்சனையின் காரணமாக ஒருவேளை பேருந்துகள் இயக்கமுள்ள அதனால மற்ற மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருவேளை அதனால வெறுப்படைவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லை இதை வந்து தனியார்மயமாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது தனியார்மயமாக்கனா மீண்டும் இந்த சலுகைக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்போ ஒருவேளை இந்த இலவச திட்டம் அறிவிக்கும் போது அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியதில் பல்வேறு விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குதா அது யோசிக்காமல் நடைபெற்று இருக்குதா உங்களுக்கு பார்வை இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வந்து இலவச பயணத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க சரி அப்படிங்கும்போது வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து ஃப்ரீயாக ரன் இல்லை ஆமாம் அதுக்கு ஒரு பட்ஜெட் அளவுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து இலவச பயணத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க சரி ப்ரைவேட் பண்ணாலும் வந்து தே கேன் டேக் சப்சிடி அதில் பிரச்சனை கிடையாது அரசாங்கம் பணம் தருது அரசாங்கம் பணம் தராமல் பேருந்துகள் இயக்கத்தில் நீங்கள் சொன்னால் அது பிரச்சனை அதை வந்து நஷ்டத்தில் ஓடக்கூடியதான் இருக்குது இவங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க ஆயிரம் கோடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டட் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் வந்து கவர்மெண்ட் பட்ஜெட்லேயே வந்து இவ்வளோ தொகையை வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு கொடுக்குறாங்க அதில் ஒரு பெரிய சிக்கல் கிடையாது அது ஃப்ரீங்கிறது வந்து அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரீ ஒளியே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு இவங்க வந்து பட்ஜெட்லயே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் பெண்கள் அதனால் நீங்கள் அப்போ தனியாருக்கு கொடுத்தாலும் இந்த இலவசங்கள் தொடருச்சிக்கு பதிலாக ஆனால் ஆனால் அது அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில சிக்கல்கள் இருக்குல்ல டு எஜுகேஷன் ஆர்டிஇ இருக்குது தனியார் கல்விகளில் ஏழை குழந்தைகள் போய் படிக்கலாம் அதற்கான கட்டணத்தை அரசாங்கம் கொடுத்துருன்னு சொல்றாங்க ஆனால் அதை அமல்படுத்துவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது ஏழை குழந்தைகள் படிக்க முடியல அது அவர்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்றாங்கன்ற பிரச்சனை அப்படி இருக்கு ஒருவேளை அப்படி தனியார் ஆனால் இந்த இலவசம் இப்பொழுது மரியாதையாக பெண்கள் வந்து ஏறி சென்று இறங்குறாங்க அவங்க இடத்துக்கு போறாங்க அதே மாதிரி போக முடியுமான்ற ஒரு கேள்வி என்ன வேறு இல்லை கா இலவசம் போகிறங்கிறது பிரைவேட்டா பப்ளிக் அளவுக்கு இல்லை இது வந்து ஃப்ரீ கிடையாது இலவசம் நாளைக்கு வந்து தனியார் துறையில் போகும்போது நம்ம ஒரு பாஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க சரி தேவிட்டி பிரியக்னேஜ் டேவிட்டு ரீம்பர்ஸ் அவங்க கவர்மெண்ட்ல இருந்து ரீம்பர்ஸ் பண்ண போறாங்க நான் கொடுக்குறப்பல அரசாங்கம் கொடுக்குது அவ்வளோ தானே ஒழிய அதில் மாற்று இருக்க முடியாது அதனால ச அடிப்படையில் வந்து இலவசம் கொடுத்ததுனால பேருந்தில் ஓடுறதில்லைங்கிறதுல அவர் சாரி முதல்ல சொல்லிட்டார் வேறு காரணங்கள் இருக்கலாம் அதனால் வந்து இதுக்கு அரசாங்கம் ஏற்கனவே பணம் ஒதுக்கிடுச்சு அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அதனால பேருந்து நஷ்டத்தில் ஒழுங்குமாங்கிறது நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை சரி அது கொடுத்துட்டாங்க அந்த அதில் அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுபாயை நம்ம அக்கௌண்ட் பண்ணுறவங்க தான் பிரச்சனை இது வந்து இலவச பயணம் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா கோடி அளவுக்கு தான் இருக்கா மூவாயிரம் கோடியாங்கிறது நமக்கு புள்ளி வரும் இல்லை சரி அப்போ அதில் ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம் எனக்கு தெரியாது நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை